அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த திருச்சி மத்திய சிறை கைதிகள் இருவர் உயிரிழந்தனர். சிறை கைதியான 75 வயது சுப்பிரமணியன் என்பவர் நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து சிறை அதிகாரி அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதேபோன்று 6 ஆண்டுகள் சிறையில் இருந்த சதீஷ் என்கிற ஸ்டீஃபன் வலிப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பலியானார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே டீ கடைகள் மற்றும் உணவகத்தை சேதப்படுத்திய நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். என்எல்சி நிறுவனத்தை கண்டித்து கடலூர் மாவட்டம் முழுவதும் கடையடைப்பு போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கடைகள் திறப்பதற்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து அனைத்து கடைகளும் திறக்கப்பட்டு இயங்கி வந்த நிலையில் அண்ணாமலை நகரில் உள்ள மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு இயங்கி வந்த 2 டீ கடைகள் மற்றும் உணவகத்தை இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் சேதப்படுத்தியதோடு மிரட்டல் விடுத்தும் சென்றுள்ளனர்.